இன்றைய விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் டாக்டர் எஸ் ஐ கீதபொன்களன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். சலிஸ்பரி பல்கலைக்கழகத்தின் சமாதான கற்கைகளுக்கான துறை தலைவர் அங்கிருந்து எங்களோடு இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்றார். டாக்டர், இந்த இடத்துல நாடாளுமன்றமா அல்லது ஜனாதிபதியா அல்லது சுப்ரீம் கோர்ட்டா உயர் நீதிமன்றமா என்கின்ற ஒரு அதிகார போட்டி போல இது தெரிகிறதா? அதிகார போட்டியில் உயர் நீதிமன்றம் இருப்பதாக நான் கருதவில்லை. அதிகார போட்டியில் உயர் நீதிமன்றம் இருப்பதாக நான் கருதவில்லை. அதிகார போட்டி இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையில். ஆகவே இந்த அதிகார போட்டி நிரந்தரமாக உயர் நீதிமன்றத்தால் தீர்த்து வைக்கப்படும் வரை இந்த பிரச்சனை தொடர்வதற்கும் துரதிருஷ்டவசமான மேலதிகமான நிகழ்வுகள் நடப்பதற்குமான சாத்தியங்கள் அதிகம் காணப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் இரண்டு தரப்பினருமே தங்களுடைய நிலைப்பாட்டை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக காரணமாக. ஆகவே நீங்கள் கூறிய மாதிரி ஒரு அதிகார போட்டி காணப்படுகின்றது. அந்த அதிகார போட்டி பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெறுகின்றது என்று நான் கருதுகின்றேன். உயர்நீதிமன்றம் இந்த விடயத்தில் இதைவிட விரைவாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம், இப்போ இலங்கையை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்துள்ள இந்து மகா சமுத்திரத்தின் ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது. இந்த அதிகார பிரச்சனையில் வெளிநாடுகளின் தலையீடு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக வெளிநாடுகளுடைய தலையீடு இருக்கும். இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடைய தலையீடுகள் மிக அதிகமாக இருப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. அது தொடர்பான நிச்சயமான தகவல்கள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. மாறாக நிச்சயமாக தலையீடுகள் காணப்படும். நீங்கள் நேரடியாக பார்ப்பீர்களாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச சீனாவுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம். ஆகவே மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பதவிக்கு வருவதற்கு சீன அரசாங்கம் மறைமுகமாக பாரியளவான உதவிகளை செய்து கொண்டிருப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இப்போது உங்களுக்கு நினைவிருக்கலாம், 2016 நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்த சில அறிக்கைகளின்படி எந்த அளவுக்கு அவர்கள் 2015 தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சக்கு நிதியுதவி செய்திருந்தார்கள் என்று. ஏனெனில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி அடைவதை உறுதி செய்து கொள்வதற்கான தேவை ஒன்று அவர்களுக்கு காணப்பட்டிருந்தது. அதுக்கு புறம்பாக பார்ப்பதாக இருந்தால், ஆகவே மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் இலங்கை முழுமையாக சீனாவை நோக்கி நகர்ந்து சென்றிருந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தது. 2015 அந்த சூழ்நிலை ஒரு அளவுக்கு இடைநிறுத்தப்பட்டு இலங்கை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு சமநிலையை அடைந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த சூழ்நிலை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் பதவியில் இருப்பது இந்தியாவுக்கு விருப்பமானதாக இருக்கும். அதன் காரணமாக இந்த செயல்பாடுகளில் இந்தியாவுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய காணப்படுகின்றன. பின்னணியில் நிறைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் தகவல் காணாது. உதாரணமாக 2009 இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்ற போது சீனாவும் இந்தியாவும் மிக பாரிய அளவில் இலங்கை அரசாங்கத்துக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தேகம் எங்களுக்கு அந்த நேரமே காணப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு தகவல்கள் காணப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது எங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் இருக்கின்றன. நான் கடைசியாக எழுதி வெளிவருகின்ற புத்தகத்தில் மிகவும் விவரமாக எழுதி இருக்கின்றேன். என்ன விதமாக உதவிகள் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்திருந்தேன். ஆகவே இப்பொழுது நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் 2-3 எங்களுக்கு கிடைக்கப்படலாம். அதுக்கு புறம்பாக அமெரிக்கா என்று பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் இலங்கை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும், அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று கூறி வருகின்றார்கள். அது பொதுவான ஒரு நிலைப்பாடு என்று பார்க்கின்ற போது நடுநிலையான ஒரு நிலைப்பாடு போல தோன்றலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு சரியாக இருப்பது போல தோன்றுவதன் காரணமாக அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று கூறுவது ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவான ஒரு செயல்பாடு என்று கூட நாங்கள் அவற்றை வர்ணிக்க முடியும். ஆகவே அவர்களுக்கும் ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஏனெனில் அவர்களுக்கும் தெரியும், மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் இலங்கை மீண்டும் சீனாவை நோக்கி மிக பாரதூரமாக நகர்ந்து செல்வதற்கான ஒரு சாத்தியம் காணப்படுகின்றது என்று. ஆகவே பல பிரதானமான வெளிநாட்டு சக்திகள் நாடுகள் இந்த விடயத்தில் தொடர்பு படுத்துகின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது.
அடுத்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், சீனாவினுடைய ஆதரவு மஹிந்த ராஜபக்ஷடாம். அவர் பிரதமராக பதவியேற்ற உடனேயே சீன தூதுவர் போய் கைகுலுக்கி அவரை வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். முதலாவது தூதுவர் அவராகத்தான் இருந்தார். அடுத்து இந்த ராஜதந்திரிகள் பாராளுமன்றத்துக்கு சென்று அவை நடவடிக்கைகளை கூட்டாக உட்கார்ந்து அவதானித்திருக்கிறார்கள், அவதானித்து ரிப்போர்ட்டும் அனுப்பியிருக்கின்றார்கள். இது நேரடியாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தில் தலையிடுவதாக இல்லையா? வெளிநாட்டு தூதுவர்கள் பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்வது, அமர்வுகளில் அமர்ந்திருப்பதும், அவற்றை அப்சர்வ் பண்ணுவதும் சாதாரணமான ஒரு நிகழ்வு ஆகும். அதை ஒரு தலையீடு என்று கூற முடியாது. வெளிநாட்டு தூதுவர்களுடைய பிரதானமான செயல்பாடு அவர்கள் இருக்கின்ற நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தங்களுடைய சொந்த அரசாங்கத்துக்கு அறிவிப்பதும், அந்த நாட்டினுடைய நலன்களை இந்த நாட்டில் முன்னெடுப்பதும் அவருடைய சாதாரண கடமைகள் ஆகும். ஆகவே அவற்றை தலையீடு என்று நான் கருதுவதற்கு இல்லை, அவற்றை தலையீடு என்று கருத முடியாது. அது அவருடைய சாதாரண செயல்பாட்டினுடைய ஒரு பகுதி என்று நான் நினைக்கின்றேன். இந்த முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இலங்கையினுடைய பொருளாதாரம், வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கைக்கு வராமை, அடுத்தது இவ்வாறான சிக்கல்களில் இலங்கை எவ்வாறு தன்னை ஒரு பொருளாதார ரீதியாக எதிர்காலத்தில் சமாளிக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே இந்த அரசியல் ஸ்திரமின்மை எவ்வளவு தூரம் இலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? இலங்கையினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மிகவும் சிக்கலான ஒரு நிலையில் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பாரதூரமான ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பதாக பலரும் கூறி வருகின்றார்கள். டாலருக்கு எதிரான இலங்கையினுடைய ரூபாவினுடைய பெறுமதி பாரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கின்ற வகையில் 152-153 ரூபாய்களாக இருந்தது, என்று ஒரு ஆண்டுக்குள் 176-177 ரூபாய்களாக குளிர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவை இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியான சிக்கலான சூழ்நிலைகளை மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நிரந்தரமான தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்படுகின்ற வரை அவற்றை நிவர்த்தி செய்வதும் சரி செய்வதும் இலகுவான காரியம் அல்ல. இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை தொடர்பாகவும், பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த சண்டைகள் தொடர்பாகவும் பாரிய செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. ஆகவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது தொடர்பாக தெரிந்திருக்கின்றதற்கான சாத்தியம் பெருமளவுக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக உல்லாச பயணத்துறை பாரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. பெருந்தொகையிலான புக்கிங்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலை மிக விரைவாக நிவர்த்தி செய்யப்படுவது இலங்கை சமூகத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் உகந்ததாக இருக்கும். அந்த பணியை உயர் நீதிமன்றம் இதைவிட விரைவாக செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் 7ஆம் தேதி வரை அவர்களுக்கு இந்த நேரம் அவர்களுக்கு அவசியமற்றது என்பது என்னுடைய கருத்தாகும். இதைவிட விரைவாக அவர்கள் இதனை செய்திருக்க வேண்டும். 13ஆம் தேதி இந்த மாதம் 13ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு முடிவை மேற்கொள்ள முடியாமல் இருந்திருக்குமாக இருந்தால் அவர்கள் 20ஆம் தேதி 22ஆம் தேதியாவது அதை செய்திருக்க வேண்டும். ஒரு 10 நாள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். மாறாக டிசம்பர் 7ஆம் தேதி வரை நாங்கள் இதனை இழுத்து செல்ல போகின்றோம் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருப்பது இந்த சிக்கலை, இந்த நெருக்கடியை நீட்டிவிக்கின்ற ஒரு காரணமாக துரதிருஷ்டவசமாக இருக்கின்றது. இப்போ 3 முறை கட்சி தலைவர்களை மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார். கடைசியாக ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்திருக்கின்றார். ஆனாலும் கூட எவ்வளவு தூரத்துக்கு இவரால் இப்படி நாடாளுமன்றம் விவகாரம் தொடர்பில் தன்னிச்சையாக எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கஷ்டம், அவருக்கு கஷ்டம் என்று பாராளுமன்றத்தில் அவருக்கு வாக்குகள் இல்லை. ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அபிப்பிராயம் என்னவெனில், நாங்கள் மிக விரைவாக எந்த வகையிலாவது புதிய ஒரு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே தேர்தல் திகதி அறிவிக்கப்படுகின்ற போது இந்த சூழ்நிலை, இந்த சிக்கல் கொஞ்சம் மெதுவடைவதற்கும், அதுக்கு பின்னர் மக்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு அவமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது இந்த சிக்கல் தீரும் என்று நான் நினைக்கின்றேன். உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விடும் என்று நினைப்பதிலும் பார்க்க, இறுதியாக தேர்தல் ஒன்று இடம்பெறும் என்ற வகையில் என்னுடைய
சிந்தனைகள் அமைந்திருக்கின்றன. இல்லை அதான் இப்போ தேர்தல் வருமெண்டா, இப்போ 4.5 வருடங்களுக்கு முதலில் ஒரு தேர்தலை நடத்த முடியாது என்கின்ற இந்த புதிய திருத்த சட்டத்தின் மூலம் அப்போ என்ன சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடத்தலாமா கூடாதா என்று மக்களிடம் கேட்டால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போக வேண்டும்? இல்லை, அப்படி செய்ய தேவையில்லை. உயர் நீதிமன்றம் சொல்லலாம், ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கின்றது, அவர் பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என்று. ஸோ அமிதமான ஒரு தீர்ப்பு கூறுவார்களாக இருந்தால் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அர்த்தப்படுத்தப்பட்டு நாங்கள் ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் தேர்தலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கின்ற வாதம் என்னவெனில், ஆர்டிக்கல் 77(1), சரத்து 77(1) ஜனாதிபதியுடைய கலைக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக நிவர்த்தி செய்து விடவில்லை. அதனை பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரங்கள் வேறு சரத்துகளின் ஊடாக ஜனாதிபதிக்கு இருக்கின்றன என்ற ஒரு வாதம் தான் ஜனாதிபதி ஆதரவால் ஜனாதிபதியினுடைய வக்கீல்கள் ஊடாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே அந்த அந்த வாதத்தை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடும். இலங்கையுடைய நீதித்துறை முழுமையாக சுயாதீனமான நீதித்துறை அல்ல, அதிலும் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த தீர்மானம் கூட எடுக்கப்படலாம். அவ்விதம் எடுக்கப்படுமாக இருந்தால் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாக தீர்மானிக்கப்படும். ஆகவே அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் ஏற்படாது. ஆகவே அதன் காரணமாகத்தான் நாங்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய அபிப்பிராயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நீங்கள் வேறு ஒரு தலைவரை கொண்டு வாருங்கள், நான் அவரை பிரதமர் ஆக்குகின்றேன் என்ற கருத்தை அவர் பகிரங்கமாக தெரிவித்தார். ஒன்று கருஜயசூரியா அல்லது சஜித் பிரேமதாசாவை கொண்டு வாருங்கள் என்று. அது எப்படி ஒரு ஜனாதிபதியால் அவ்வாறு கேட்க முடியுமா? அவிதம் கேட்க முடியாது. அது வந்து ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்துகின்ற ஒரு தந்திரோபாயம். ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்துகின்ற ஒரு தந்திரோபாயத்தில் ஜனாதிபதி சிறிசேன மிக நீண்ட காலமாக ஈடுபட்டிருக்கின்றார் என்பதுதான் அவர் நான் ஜெயசிரியிடம் கேட்டேன், சஜித்திடம் கேட்டேன் என்று கூறுகின்ற கூற்றுக்களும் நான் இந்த 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 திட்டத்தில் அவர் மிக நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார் என்பதனுடைய ஆதாரங்கள் ஆகும். இப்போ இருக்கின்ற பிரச்சனை என்னவெனில், அவர் சொல்கின்றார் நான் மீண்டும் ஐக்கிய தேசிய ரணில் விக்ரமசிங்கை நிச்சயமாக ஜனாதிபதியாக நியமிக்கப் போவது இல்லை என்று. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், உயர்நீதிமன்றம் கூறுகின்றது ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தை கலைக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது, ஆகவே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது, நாங்கள் ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்கின்றோம். அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கூட்டமைப்பு மீண்டும் வெற்றி பெறுமாக இருந்தால் ஜனாதிபதியுடைய தீர்மானம் என்ன, மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நான் ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்கப் போவதில்லை என்று மீண்டும் இரண்டாவது தடவை கூறுகின்ற இயலுமை அவருக்கு இருக்குமா என்பதாகும். ஆகவே ஜனாதிபதி ஒருவர் தன்னுடைய சுயவிருப்பின் காரணமாக நான் இவரைத்தான் நியமிப்பேன் அவரைத்தான் நியமிப்பேன் என்று கூறுவது விளையாட்டுத்தனமானவர்கள் கூட்டு. அவருடைய அபிப்பிராயம் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள், பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் போன்ற பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த விடயங்களில் ஜனாதிபதி சிறிசேனவுக்கு போதுமான அளவுக்கு அனுபவம் இல்லாமல் இருப்பது போல தோன்றுகின்றது. டாக்டர், இந்த பிரச்சனைகளை ஐக்கிய தேசிய கட்சி சரியாக பயன்படுத்துகிறதா என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏனெனில் இப்போ ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ சிங்கள மக்கள் மத்தியில் தான் ஒரு யுத்தத்தை வெற்றி கொண்ட தலைவர் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை ஐக்கிய தேசிய கட்சி சரியாக பயன்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுது இல்லையா? நான் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனையில் அவர்கள் வந்து நான் எதிர்பார்த்ததிலும் அதிகமாக புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வதாக நான் நினைக்கின்றேன். நான் கடந்த ஆண்டு மிக அதிகமான நேரத்தை இலங்கையில் செலவிட்டிருந்தேன். ஒரு 4.5 மாதங்கள் அளவுக்கு தங்கியிருந்ததாக ஞாபகம். அந்த சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயம் என்னவெனில், அங்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது 2020 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதாகும். அந்த அபிப்பிராயம் எனக்கு காணப்பட்டிருந்தது. 2020 நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி அடைவார். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் காரணமாக மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஜனாதிபதி ஜனநாயகத்துக்கு எதிரான விரோத செயல்பாடுகள்
ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் இன்னும் அந்த பழைய 2005 ஆம் ஆண்டிலிருந்து 2015 ஆம் ஆண்டிலிருந்து அந்த போக்கிலிருந்து அந்த சிந்தனையிலிருந்து மாறுபடவில்லை என்பதை அது மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. ஆகவே அந்த கரிசனை மக்களுக்கு மீண்டும் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை குறைவடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. அது ராஜபக்ச பக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது பிரச்சனைக்குரியதாக இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ இன்றைய நிலையில் நான் பார்க்கின்ற 2000 அடுத்து வரும் தேர்தலை பார்க்கின்ற போது இப்பொழுது நிச்சயமாக எனக்கு கூற முடியாது, மஹிந்த ராஜபக்ச நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று. அது ஒன்று. அதற்கு புறம்பாக பாராளுமன்றத்தில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கத்தக்கதாக அவர்கள் செய்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுக்கின்ற இந்த ப்ரோசிஸ் செயல்முறை சரியாக இருக்கின்றதா? ஒரு 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 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி முன்னெடுப்பதற்கு சில பாராளுமன்ற செயல்முறைகள் சட்ட விதிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த விதிமுறைகளுக்கு புறம்பாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி வருகின்றார்கள். ஆகவே அந்த ப்ரோசஸ் சரியாக முன்னெடுக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு புறம்பாக மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்து வருகின்றார்கள் ராஜபக்சவுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது. அது ராஜபக்சவனுடைய இந்த செயல்பாட்டு அடித்தளத்தை பலவீனப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். அது பாராளுமன்றத்துக்குள், மற்றது பாராளுமன்றத்துக்கு வெளியே தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் தங்களுக்கு எவ்வளவு மக்கள் பலம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக. அந்த அளவுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் ராஜபக்ச அந்த அளவுக்கான மக்கள் பலத்தை வெளிப்படுத்துகின்ற செயல்பாடுகளில் பெரிதாக ஈடுபடவில்லை ஒப்பீட்டு அளவில். அப்படி பார்க்கின்ற போது இந்த 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 முரண்பாட்டில், இந்த நெருக்கடியில் ஐக்கிய தேசிய கட்சி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது போல் எனக்கு தோன்றுகின்றது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ஒன்று உங்களிடம் கேட்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை, அரசியல்வாதிகளை நம்பாமல், அரசியல்வாதிகள் சண்டை பிடித்து கத்தி எடுத்து மிளகாய் பொடி தூவி என்று வெளியில் நடப்பதை விட மிகவும் கேவலமான முறையில் உள்ளே பாராளுமன்றத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகளை நம்பாமல் ஒரு சமூக புரட்சி இலங்கையில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதா? நான் நினைக்கிறேன் அவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இலங்கையில் இருப்பவர்கள் ஆங்கிலத்தில் சொல்றாங்க லவ்சி ரெவல்யூஷனரிஸ், அவர்களால் புரட்சிகளை முன்னெடுக்க முடியாது. இப்பொழுது 1962 ஆம் ஆண்டு ஒரு ஒரு 10-12 இராணுவ தலைவர்கள் சேர்ந்து இலங்கை ஜனநாயக அரசாங்கத்தை கவிழ்த்து இராணுவ அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தில் ஈடுபட்டார். அந்த ஈடுபட்டத்தில் ஒருவர் அந்த விஷய திட்டத்தை சிம்ம கட்டாநாயக்காவுடைய காதில் போட்டுவிட்டார். ஆகவே அது தொடங்குவதற்கு முன்னரே அது கவர்ந்தது. சில சினிமா பட்டாநாயக எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த சரி திட்டத்தை, சரி புரட்சி திட்டத்தை முழுமையாக இல்லாமட்டிருந்தார். அதுக்கு புறம்பாக 1971 ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஜேவிபி தலைமையிலான ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதுவும் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள் அதுவும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இலங்கையில் இருப்பவர்கள் புரட்சி செய்யக்கூடிய மக்கள் அல்ல. நாங்கள் வந்து அரசாங்கத்தை மாற்றுவதற்காக, அது தவறான ஒரு விஷயம் நான் கருதவில்லை. அரசாங்கத்தை மாற்றுவதற்கு நாங்கள் தேர்தல்களில் தங்கியிருக்கின்ற ஒரு கூட்டம், தேர்தல் மூலமாகத்தான் நாங்கள் அரசாங்கத்தை மாற்றுவோம். ஆகவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையின் காரணமாக மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு புரட்சியை செய்து விடுவார்கள் என்பது எதிர்பார்க்கமா? எதிர்பார்க்க முடியாது, சாத்தியமானதல்ல. அதாவது என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியாக இருக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? உண்மைதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சி என்று நான் நினைக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டமைப்பின் கூட்டணியின் ஒரு பகுதியாகும். அவர்கள் ஜனநாயக மரபுகளுக்கு புறம்பாக பிரதான எதிர்கட்சி ஆசனங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். அது எங்களுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாகும். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அதுவும் ஒரு காரணமாக கூறப்பட்டது என்ற வகையில் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய திட்டங்கள் பற்றி மிக
அடிப்படையில் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் எவ்விதம் வாக்களிக்கின்றார்கள் என்பதையும் கூட மிக அடிப்படையில் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாகும். ஏனெனில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மையில் எதிர்கட்சி அல்ல, அது ஐக்கிய தேசிய கட்சி கூட்டமைப்பினுடைய ஒரு அங்கம் ஆகும். அவர்கள் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக எதிர்கட்சி ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய எல்லா செயல்திட்டங்களுக்கும் ஆதரவளித்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசாங்கத்தினுடைய செயல்திட்டங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருக்குமாக இருந்தால் எதிர்கட்சி ஆசனங்களில் இல்லாமல் இருந்து கொண்டு அதனை செய்திருந்திருக்கலாம். எதிர்கட்சி ஆசனத்தில் இருந்து கொண்டு அதனை செய்வது இலங்கை மக்களையும் இலங்கை ஜனநாயகத்தையும் அவமதிக்கின்ற செயல்பாடு என்பது என்னுடைய கருத்தாகும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஆவது இப்ப இந்த பிரச்சனையில் நீங்கள் ஐக்கிய ஜேவிபி முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஜேவிபி அரசாங்கத்துக்கான ஆதரவு பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கான ஆதரவு என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொண்டு அதற்கிடையிலான வேறுபாடுகளை முன்னெடுத்து ஒரு வகையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் அல்ல என்ற ரீதியாவது செயல்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய செயல்பாடு பாராளுமன்ற ஜனநாயகத்தை உத்தரவாதம் செய்து கொள்வதற்கான செயல்பாடு என்ற வகையில், ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி நேரடியாகவே ஐக்கிய தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரடியாகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவான செயல்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அதற்கு புறம்பாக மிகவும் சுவாரஸ்யமானது என்னவெனில், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற போது கடந்த 3 ஆண்டுகளில் மிகவும் லெத்தாஜி மந்தமாக செயல்பட்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது கடந்த 3 வாரங்களாக மிக பாரதூரமான உணர்ச்சி வசப்பட்டு மிகவும் வேகமாக செயல்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய விசுவாசம் எங்கு இருக்கின்றது என்பது அதிலிருந்து தெரிய வேண்டும். மிக நன்றி டாக்டர். அமெரிக்காவிலிருந்து சலிஸ்பரி பல்கலைக்கழகத்தின் சமாதான கற்கைகளுக்கான துறை தலைவர் டாக்டர் கீத மங்களன், மிக நன்றி உங்களுக்கு டாக்டர். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக எங்களுக்கு தெரிவித்தமைக்கு நன்றி. நன்றி அனாஸ். நன்றி, வணக்கம். நல்லது, இதோடு இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு சந்திப்பில் நாம் நேயர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் நேயர்களே.